இயற்கை என்னும் அன்னை தன் கொள்ளை எடகை பறந்து விரிந்து கிழக்கு தொடர்ச்சி மலையாக காட்சியளிக்க, மேக கூட்டம் மலைமகளை தழுவிச் செல்லும் அழகில் மயங்கி நிற்க, அதே மேக கூட்டம் நம்மையும் தழுவிட பெண்கள் நாணத்தில் சிலிர்க்க, ஆஹா என்னவோர் அற்புத சூழல் கொல்லிமலையில் கொட்டை கிடக்கும் அழகில். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லிமலை அமைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலைக்கு நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், சேலம் ஆகிய ஊர்களிலிருந்து செல்லலாம். நாமக்கல் நகரிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொல்லிமலை செல்லும் மலைப்பாதை 26 கிலோமீட்டர் தூரமாகும். சுமார் 70 கொண்டை ஊசி வளைவுகள் நிறைந்த பாதை. அடிவாரத்தில் உள்ள காரவள்ளி வரை மட்டுமே கனரக வாகனம் செல்ல முடியும். அங்கிருந்து கைதேர்ந்த ஓட்டுநர்கள் மட்டுமே பேருந்து மற்றும் சுமையோந்து ஓட்டி செல்ல முடியும். கார்கள், ஜீப்கள், 2 சக்கர மோட்டார்கள், சைக்கிள்கள் மட்டுமே இலகுவாக செல்ல முடியும். இந்த சிறிய மலைத்தொடர் 1000 முதல் 1300 மீட்டர் உயரம் கொண்ட மலைத்தொடரில் அதிகபட்சமாக உயரம் 4663 அடி, அதாவது 1400 மீட்டர் ஆகும். கொல்லிமலை உலகின் அரிய வகை மூலிகைகளை தன்னகத்தை கொண்ட ஓர் அற்புத மலைத்தொடர். இங்கு சித்தர்கள் வாழ்ந்த பூமியாகும் என்றும் இரவில் இன்றளவும் சித்தர்கள் உலாவதாகவும் கூறப்படுகிறது. பண்டைய தமிழ் மன்னர்களில் சேர மன்னர்கள் ஆண்ட பகுதியில் உள்ள கொல்லிமலை கிபி 200 கடையேடு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி ஆண்டு வந்துள்ளார். இம்மலை காடுகளில் நிலவிய கடுமையான சூழலின் காரணமாக இம்மலை பிரதேசத்திற்கு கொல்லிமலை என்ற பெயர் வந்தது. கொல் என்னும் ஒலிக்குறிப்பு சொல் ஓசையை குறிக்கும். அதன் அடிப்படையிலும் கொல்லிமலை என பெயர் வந்திருக்கலாம் என்பர். இம்மலைகளில் காணப்படும் அதிகப்படியான மூலிகைகளினால் மூலிகைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறது. பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, 500 முதலியவற்றில் கொல்லிமலையை பற்றிய குறிப்புகள் உள்ளன. கொல்லிமலைக்கு வேட்டைக்காரன் மலை என்று ஒரு பெயர் உள்ளது. கொல்லையில் பூக்கும் கார்மலர் போல தலைவியின் கூந்தல் மணந்ததாம் என்று பரணர் தனது அகநானூறு பாடல் 208 வர்ணிக்கிறார். கொல்லிமலை அழகை யானை அதிலும் பெண் யானைக்கும் மூங்கில், சூர்மகள், கொல்லிப்பாவை என்றும் ஒப்புமை செய்து அகநானூற்று பாடல்கள் வர்ணிக்கின்றன. இவற்றையெல்லாம் உண்மையாக காணும் போது நாமும் உணரலாம். கொல்லிமலையில் அறப்புள்ளீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இதன் அருகே சிற்றருவி ஒன்று உள்ளது. பாத கொலுசொலியுடன் ஒரு மங்கை நல்லால் நடந்து செல்லும் போது ஒலிக்கும் சல செல்லவென்ற சலங்கையொலி போன்று இசைக்கும் சிற்றருவி இசையொலி மெய்மறக்க செய்கிறது. சதுரகிரி எனும் மலை உச்சியில் அறப்புள்ளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இக்கோவிலை பற்றி அப்பர் பாடியுள்ளார். இங்குள்ள ஈசன் அறப்பள்ள மகாதேவன், அறப்பளி உடையார் என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் பாடப்பெற்ற பழமை வாய்ந்த முருகன் கோவில் கொல்லிமலையில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முருகர் வேட்டவர் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். சிவன், பார்வதி, விஷ்ணு, இடும்பன் மற்றும் விநாயகருக்கும் இங்கு ஆலயங்கள் உள்ளன. அறப்பளீஸ்வரர் கோவிலிருந்து சற்று தூரம் நடந்தால் வளப்பூர் நாடு பகுதியில் சுமார் 1300 படிகட்டுகள் கொண்ட மலைப்பாதையில் கீழிறங்கினார். சுமார் 600 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிக்கு ஆகாய கங்கை என்ற பெயர். அருவியை கண்டதும் நம் செவிகளில் தர்ம யுத்தம் திரைப்படத்தில் ஒழித்த ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடதே மங்களம் நாடதே சங்கமம் என்ற பாடல் ரிங்காரமிடுகிறது. கொல்லிமலையில் இருந்து ஸ்வேதா நதியும் கோம்பையாறு, ஐயாறு, கூட்டாறு, கருவோட்டாறு, கள்ளக்குழியில் பஞ்சநதி போன்ற ஆறுகள் உற்பத்தியாகி நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு ஏரிகளை நிரப்பி காவிரி ஆற்றில் கலக்கின்றது. கொல்லிமலையில் நீர் ஊற்று நிறைந்த இடங்கள் அதிகம் காணப்படுகின்றன. இங்குள்ள குன்றுகளில் தேன் கூடுகளை காணலாம். கொல்லிமலையில் தமிழ்நாடு சுற்றுலா துறையால் ஓர் படகு குழாம் உள்ளது. அதில் பெடல் படகு சவாரி செல்லலாம். ஊட்டி தொட்டபெட்டா போன்று ஓர் அழகான வியூ பாயிண்ட் உள்ளது. அதிலிருந்து கொல்லிமலை அழகை காணும் போது உங்கள் மனதில் உள்ள மன அழுத்தம் நிச்சயம் கொல்லப்படும். இதமான இன்பம் இதயத்தில் தவிடும். ஆண்டுதோறும் ஆடி 18
வல்வில்பூரி திருநாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் மிளகு, கிராம்பு, சுக்கு, பட்டை, கொல்லிமலை தேன் மற்றும் வாசனை பொருட்கள் விற்பனை களை கட்டுமாம். ஆண்டில் பெரும்பாலான மாதங்கள் மிகவும் இதமான தட்பவெப்ப நிலை கொண்ட கொல்லிமலை தெற்கில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசியில் அமைந்துள்ள சிறிய மலைத்தொடர் என்றாலும் மலைக்க வைக்கும் மலைத்தொடர். ஆகாய கங்கைக்கு இறங்கும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இறங்க வேண்டும். இறங்கி மீண்டும் மலையேறும் போது மலையேற்றம் விரும்புவோருக்கு அருமையான அனுபவம் கிட்டும். வயதானோர், இதய நோயாளிகள் மலையேற மிகுந்த சிரமம். இதை தவிர்க்க சுற்றுலாத்துறை உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதே போன்று மழை பொய்த்து போயின அருவியில் நீர்வரத்து இருக்காதா? அது போன்ற நேரங்களில் மக்களுக்கு முன்கூட்டியே மலையேறும் போதே தகவல் அறிவிப்பு பலகை வைத்தால் அருவிக்கு சென்று ஏமாற்றம் அடையா சூழலை உருவாக்கி தர வேண்டும். மலைகளின் ராணி, மலைகளின் இளவரசு என்று ஊட்டி, கொடைக்கானல் அழைக்கப்பட்டாலும் இப்போது ஏராளமான கட்டிடங்கள் நிறைந்து, மாசு நிறைந்து, 1970களில் இருந்த பொலிவு நீங்கி காட்சியளிக்கும் வேளையில் மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படும் கொல்லிமலை அழகு மாறா எழில் சூழல் அற்புதம் நிறைந்த ஊர். இங்கு தனியார் ஆக்கிரமிப்பின்றி இருந்த நிலை மாறி இப்போது தனியார் ரிசார்ட் அனுமதி தருவது இயற்கை எழிலை கெடுத்துவிடும் என்று நாம் சந்தித்த மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். இம்மலை தொடரில் பழமை மாறாத மலைவாழ் பழங்குடி மக்கள் தங்கள் கொல்லிமலை அழகை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர். ஏழை நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஓர் சொர்க்கமாக திகழும் கொல்லிமலை இயற்கையின் அருட்கொடை என்றால் அது மிகையில்ல. எட்டு வழி சாலைக்கு காட்டிய ஆர்வத்தை கடந்த கால் நூற்றாண்டாக நல்லதோர் மலைப்பாதை குறைந்த கொண்டை ஊசி வளைவுகளுடன் ஏற்படுத்தி தர இப்பகுதி மக்கள் விடுக்கும் கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்றி தருவாரா? ஏனெனில் கொல்லிமலை முன்பு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் அங்கமாக இருந்தது என்பதை சேலம் மாவட்டத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி என்பதை உணர்ந்து செயல்படுத்திட வேண்டும். நாங்கள் அனுபவித்த இயற்கையின் அழகை மக்களே நீங்களும் ஒருமுறை சென்று அனுபவித்து பாருங்கள். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷா மற்றும் சகுந்தலா மணாளன்.